பல்கலைக்கழகம் படிப்பார்கள். புலம்பெயர்ந்து போக வேண்டும். இந்த நாடு எனக்கு தேவையில்லை, தமிழகம் தேவையில்லை, நீ கொண்டே குப்பையில் போடு. இந்த நாட்டிலிருந்து ஒரு இனப்படுகொலை உறுதிப்பட்டு நீதிபதிகள் அனைத்து பேரும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை எவ்வளவு கேள்விக்குரிய நிலை. இன்று வெடுக்கினாரி மலையிலே எங்கள் இனப்படுகொலையை மேற்கொண்ட மஹிந்த ராஜபக்ச அரசு, எங்கள் இனப்படுகொலைக்கு மூல காரணமாக புத்த பிக்குகள், இவர்கள் அனைவரையும் கூட்டி வைத்து எழுதுகிறார்களாம் பிரகடனம், இமாலய பிரகடனம். அதன் மூலம் அவர்கள் கூற வருவது என்னவென்றால், எங்கள் 30 வருட அரசியலின் சுயநிர்ணய உரிமையை நாங்கள் இழப்போம், இன நல்லிணக்கத்தை பேணுவோம், மத நல்லிணக்கத்தை பேணுவோம், எங்கள் வடுக்குநாரி மலையை இடித்துவிட்டு சிங்கள புத்த விகாரையை கட்டுவோம், பிரச்சனை இல்லை. மற்றது இளத்தமிழர் என்ற அடையாளத்தை நிறுத்திவிட்டு இலங்கை தமிழராக ஒன்றிணைந்து சிங்கள பெருந்தேசியவாதத்தை ஏற்று ஒரு குடைக்குள் வருவோம். அதுதான் இன்றைய அரசியலும், அதுதான் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் செய்கின்ற இமாலய பிறகு. அடுத்த ஒரு விடயத்தை கூறுகின்றேன், எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால், இன்று அவர்கள் எம்மை புலம்பெயர் தேசத்திற்கு எடுத்து செல்கின்றார்கள். ஒன்றை கூறுகின்றேன், இன்று நமது தேசத்திலே மாணவர்களை எடுத்துக்கொண்டால் தரமைந்திலே சொல்வார்கள் ஜனாதிபதியாக வேண்டும் என்று, ஓலவெளியிலே சொல்வார்கள் நல்ல உயிரியல் படித்து நல்ல டாக்டராகி இந்த நாட்டினுக்கும் சமூகத்திற்கும் தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பார்கள். பல்கலைக்கழகம் படிப்பார்கள், புலம்பெயர்ந்து போக வேண்டும், இந்த நாடு எனக்கு தேவையில்லை, தமிழகம் தேவையில்லை, நீ கொண்டே குப்பையில் போடு, எனக்கு அங்கையன் ராமநாதனுக்கு தான் நான் அதிகூடிய வாக்குகளை போடுவேன், ஏனென்றால் அவர் தான் சிங்கள பெருந்தேசியவாதத்திலிருந்து எனக்கான அபிவிருத்திகளை தருகின்றார். இதுதான் போன தேர்தலில் இலங்கையில் ஜாழ் மாவட்டத்தில் நடந்தது. இன்று கூட ஒரு சட்டத்திறனியால் தன்னுடைய நிலையில் இந்த நாட்டிலிருந்து ஒரு இனப்படுகொலை உறுதிப்படுத்த முடியும். நீதிபதிகள் அனைத்து பேரும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலைமை எவ்வளவு கேள்விக்குரிய நிலை. இன்று வெடுக்கினாரி மலையிலே நாங்கள் படுகின்ற துயரத்தை வெளிக்கொண்டு செல்ல முடியவில்லை, வெளிக்கொண்டு சென்றால் இங்கு நாங்கள் கைது செய்யப்படுகின்ற நிலைமை. இந்த நிலைமைகளிலே நீங்கள் கூறுகின்றீர்கள், எங்கள் புலம்பெயர் தமிழர்களால் எங்களுக்கு ஆதாயம் வெறுமனே ஆதாயம் என்னவென்றால் கோழிக்கூடுகளும் கோழிக்கூடுகள் வைக்கின்ற கோழி குஞ்சுகளும் தான் எங்களுக்கு கிடைக்கின்றன, அவ்வளவும் தான் அடிப்படை விதயம். நன்றி, வணக்கம்.